Hi everyone, Dr. Katheeja here, consultant dermatologist at Rela Institute and Medical Center, Chennai. இன்னைக்கு வந்து நம்ம நிறைய பேர் வந்து ஜிம் போறாங்க, இன்டென்சிவ் ஒர்க் அவுட் பண்றாங்க. அப்போ அந்த ஒர்க் அவுட் பண்றப்ப ஜிம் சப்ளிமெண்ட்ஸ் நிறைய எடுத்துக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கிரியாட்டினா இருக்கட்டும், கேசின், அவே ப்ரோட்டீன், கிளம்பியூட்ரால், அந்த மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. இதோட எஃபெக்ட் ஆன் ஸ்கின் அண்ட் ஹேர் பத்தி தான் இன்னைக்கு ஒரு ப்ரீஃப் டிஸ்கஷன் இருக்க போகுது. இப்போ நிறைய பேர் வந்து வே ப்ரோட்டீன் எடுக்கிறாங்க இல்லையா, வே ப்ரோட்டீன் வந்து நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ப்ராபப்ளி உங்களோட ஒர்க் அவுட்டுக்கு அது நல்லதா இருக்கும். பட் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேரை பொறுத்தவரை வே ப்ரோட்டீன் நம்மளோட பாடியில் உள்ள இன்சுலின் செக்ரேஷனை அதிகப்படுத்தும். இன்சுலின் செக்ரேஷன் அதிகமாகிறப்ப அது பிளட்ல அதிகமாகும். பிளட்ல அதிகமாகிறப்ப பைலோசெபேஷியஸ் யூனிட், அதாவது நம்மளோட ஆயில் கிளான்ஸ், அந்த ஹேர் உள்ள அந்த ஒரு அந்த யூனிட்டை தான் வந்து பைலோசெபேஷியஸ் யூனிட்னு சொல்வோம். அதில் உள்ள ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸ், அதில் உள்ள ஹார்மோனல் ரிசெப்டார்ஸ் வந்து ஹைப்பர் ஆக்டிவ் ஆகி ஆக்னே காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிம்பிள்ஸ் வந்து அதனால நிறைய வரும். அதே மாதிரி ஹேர் லாக்ட் ஆகுறப்ப மேல் பேட்டர்ன் ஹேர் லாஸ், ஹேர் ஃபால்லாம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது நிறைய. அதே மாதிரி கேசின் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறப்ப கேசின் சப்ளிமெண்ட்ஸுமே இன்சுலின் லைக் க்ரோத் ஃபேக்டர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும். அதுவுமே இதே மாதிரி ஆண்ட்ரோஜன் ரிசெப்டார்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு வந்து ஹேர் ஃபால், ஆக்னே காஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு கிரியாட்டின் அப்படின்னு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. கிரியாட்டின் வந்து சோஃபா தியோரட்டிக்கலி அண்ட் சோஃபா டு ஸ்டடிட் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. கிரியாட்டின் வந்து நம்ம பாடியில் எப்படி வந்து எனர்ஜி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணுமோ அதே மாதிரி ஸ்கின் செல்ஸுக்குமான எனர்ஜி சப்ளையுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஸ்கின்னோட அந்த ஃபார்ம்னஸ், பிளம்பினஸ், ரிங்க்லிங் கம்மியாகும், கொலாஜன் சிந்தசிஸ் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. நிறைய டாப்பிக்கல் ஃபார்முலேஷன்ஸ் வந்து டாப்பிக்கல் கிரியாட்டின் வித் அதர் இன்க்ரீடியன்ஸை வந்து ஸ்டடி பண்ணியிருக்கப்ப அது வந்து ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் அப்படின்றது ப்ரூவன் ஆயிருக்கு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டீராய்டல் சப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் எடுக்கிறப்ப நமக்கு அகேன் வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. முக்கியமாக பேக் ஆக்னி, செஸ்ட் ஆக்னே வர்றதுக்கான சான்ஸும் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து ஜிம்மிங் ஒரு ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அவுட்டே ஹைப்பர் ஆண்ட்ரோஜெனிக் ஸ்டேட், அதாவது நம்ம அவ்வளோ இன்டென்சிவ் ஒர்க் அவுட் பண்ணுறப்பே நம்மளோட பாடியில் உள்ள ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போயே வந்து உங்களுக்கு பிம்பிள்ஸோ ஹேர் ஃபாலோ கொஞ்சம் அதிகமாக இருக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது நீங்கள் கூடவே வந்து வே ப்ரோட்டீன்ஸோ இல்லை கேசின் சப்ளிமெண்ட்டோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் தான் சிவியர் ஆகும். ஸோ பீப்புள் வித் ஹிஸ்ட்ரி ஆஃப் பிம்பிள்ஸ், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்னே, ஹேர் ஃபால் உள்ளவங்க ப்ரோட்டீன் ரெகுலராக எடுங்க, டயட்ரி இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பட் வே ப்ரோட்டீனோ கேசினோ ஸ்டீராய்ட்ஸோ அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸ்டீராய்ட் நிச்சயமாக அவாய்ட் பண்ணும், ஏன்னா அது அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கின் அண்ட் ஹேர் மல்டிபிள் அதர் சைட் எஃபெக்ட்ஸும் அதில் இருக்குது.